ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இதுக்கு முன்னாடி மண்டலா கிரிட் லைன்ஸ், அதாவது மண்டலா வரைகிறதுக்கு நம்ம கட்டம் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம். இப்போது அதோட தொடர்ச்சியாக மண்டலா எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கிரிட் லைன்ஸ் வரைஞ்சோன்னா இப்போது நம்ம பென் யூஸ் பண்ணி அந்த சர்க்கிளில் வந்து வரைஞ்சிக்கலாம். அதே சென்டர் பாயிண்ட்டில் காம்பஸை வச்சு நம்ம சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் நான் ரெண்டு ரெண்டு பாக்ஸை சேர்த்து பூவோட இதழ் மாதிரி நான் வந்து ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு எடுத்தோனியே பெனில் வரைகிறதுக்கு உங்களுக்கு வரலன்னா ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கு மேலே கூட பெனில் வரைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி பென்சிலில் போட்டு வச்சிருந்த சர்க்கிள் மேலேயே நம்ம பென் வச்சு இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்போது நான் சர்க்கிள் வரைஞ்சிட்டு அந்த கேப்பை வந்து நான் பிளாக்கால் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சர்க்கிள் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணாமல் கையிலேயே வரைய வரோன்னா தாராளமாக வரையலாம். ஆனால் எப்பயுமே பிகினிங் லெவலில் நீங்கள் சர்க்கிள் வந்து காம்பஸ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக சர்க்கிள் வரும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் அடுத்து என்ன டிசைன் வரைய போகிறீங்க அப்படிங்கிறத பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெனில் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம பென் யூஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம டிசைன் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெனில் வரைய ஆரம்பிங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு டோம் ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு மட்டும் வரைஞ்சிட்டு அப்புறம் நோட்டை திருப்பி இந்த மாதிரி ரைட் சைடு வந்து உங்களுக்கு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அந்த டோம் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஒரு சிலருக்கு காம்பஸில் பர்ஃபெக்டாக சர்க்கிள் போட வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரைட் ஹேண்டில் காம்பஸை பாயிண்டடாக வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் நோட்டை திருப்பி வரைஞ்சிங்கன்னா பர்ஃபெக்ட் சர்க்கிள் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சின்ன டிப். இப்போ நம்ம ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச மாதிரியே பூவோட இதழ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வரையும் போது ரெண்டு பாக்ஸ் சேர்த்து ஒரு பூவோட இதழ் வரைந்து வரைஞ்சோம். இங்கே வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு பூவோட இதழ் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போது நாம் மண்டலாவோட அவுட்லைன் மட்டும்தான் வரைகிறோம். உள்ளர வந்து பேட்டர்ன்ஸ் வந்து இன்னும் நம்ம வரைய ஆரம்பிக்கல. எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. இப்போது நான் ரெண்டு பூ இதழுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன். நம்ம மண்டலா வரையும் போது நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாகும். இப்போது நான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச மாதிரியே நான் வந்து ஒரு டோம் ஷேப் வந்து இங்கேயும் வரைய போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மட்டும், அதாவது லெஃப்ட் சைடு மட்டும் டோம் ஷேப் வரைஞ்சிட்டு அப்புறம் நோட்டை திருப்பி இந்த பக்கம் ரைட் சைடு டோம் ஷேப் வந்து வரையலாம். அந்த மாதிரி வரையும் போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் டோம் ஷேப் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நோட்டை திருப்பாமையே டைரெக்டாக வரையலாம். இப்போது நம்ம அவுட்லைன் வரைஞ்சி முடித்தோன்னே நம்ம வந்து உள்ளர பேட்டர்ன்ஸ் வரைய ஆரம்பிக்க போகிறோம். நம்ம இப்போது வரைஞ்சிருக்க டோம் ஷேப்பில் உள்ளர செகண்ட் லைன் வந்து வரைய போகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சி அதுக்குள்ளார பேட்டர்ன் வரையும் போது நம்மளுக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்து நல்லா எடுத்து காட்டும், மண்டலா வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக் தரும். ஃபஸ்ட்டு பூ இதழ் வரைஞ்சதில் அதுக்குள்ளறையே இன்னொரு பூ இதழ் மாதிரி வரைஞ்சி அதுக்குள்ளார ஒரு கோடு போட்டு புள்ளி வச்சுருக்கேன். இப்போது அடுத்து நம்ம இந்த டோம் ஷேப்பில் பேட்டர்ன் வரைய ஆரம்பிக்கிறோம். இங்கே வந்து ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு அது மேலே நீட்ட நீட்டமாக பூ இதழ் மாதிரி வரைஞ்சி அந்த டபுள் லைனுக்கும் இந்த பூ இதழுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் வருது பார்த்தீங்களா, அதை வந்து நான் பிளாக் கலர் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் வந்து பிளாக் கலர் வச்சு ஃபில் பண்ணும்போது நீங்கள் என்ன பேட்டர்ன் வரைகிறீங்களோ, அதாவது என்ன டிசைன் வரைகிறீங்களோ அது வந்து நல்லா எடுத்து காட்டும். இப்போது நான் இந்த சர்க்கிள்க்கும் டோம் ஷேப்புக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸை வந்து வேர்டிக்கல் லைன்ஸ் மூலமா நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு கையில் போட வரலன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். மண்டலா நம்ம வரைகிறதுக்கு இந்த கிரிட் லைன்ஸ் தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
மண்டலா ஆர்ட்டில் அந்த மண்டலா டிசைன்ஸ் வந்து நம்ம ஈக்குவலாக வரைகிறதுக்கு இந்த கிரிட் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நாம் இந்த வேர்டிக்கல் லைன்ஸ் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த பெட்டல் ஷேப்பில் வந்து நான் டபுள் லைன் வரைஞ்சி அதில் இன்னர் லைனை வந்து நான் பிளாக்கால் ஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பயுமே ஒரு மண்டலா வரைய ஆரம்பிக்கும்போது கிரிட் லைன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சென்டர் பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வரையக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபர்தராக இப்போ மண்டலாவை பெருசாக வரையணும்னு நினச்சோன்னா அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு தான் நம்ம வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள் வரைய முடியும். அதனால் நம்ம எப்பயுமே சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு சர்க்கிள்லேருந்து நம்ம மண்டலா வரைய ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம சென்டர் சர்க்கிளை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம அவுட்டர் சர்க்கிளுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்கிற டோம் ஷேப்லேயும் நான் வந்து உள்ளார செகண்ட் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு நோட்டை திருப்பி ரைட் சைடு வரைங்க. இப்போது நம்ம செகண்ட் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு டோம் ஷேப்பில் லென்த்தி பெட்டல், அதாவது நீட்டமாக ஒரு பெட்டல் ஷேப் வரைஞ்சோம்ல, அதே மாதிரி வரைஞ்சி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை வந்து பிளாக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா டோம் ஷேப்லேயும் சேம் பேட்டர்னே வரைஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை வந்து பிளாக்கில் ஃபில் பண்ணிக்கோங்க. மண்டலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஒரு சர்க்கிள் கணக்கெடுத்துக்கிட்டோன்னா அந்த சர்க்கிளை சுற்றியுமே நம்ம வந்து சேம் பேட்டர்ன், ஒரே பேட்டர்ன் தான் வரையணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் லுக் தரும். நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து மாற்றி மாற்றி வரைஞ்சோன்னா மண்டலாவோட லுக் வந்து நல்லா எடுத்து கொடுக்காது. மண்டலானாலே வந்து சிமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் தான் சொல்லுவாங்க, அதாவது ஒரே மாதிரி டிசைன் வந்து நம்ம வரையணும். இப்போது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது வந்து பேசிக் பேட்டர்ன்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த பேட்டர்ன்ஸ் தான் வரையணும்னு கிடையாது. மண்டலாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் வரையலாம். ஆனால் வந்து ஈக்குவலாக வரையணும், ஒரே டிசைனில் வரையணும். இப்போது நம்ம இந்த மண்டலா ஆர்ட்டில் அவுட்டர் சர்க்கிள் வரைக்கும் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போது லாஸ்ட்டாக நம்ம சென்டர் பாயிண்ட், அதாவது இன்னர் சர்க்கிள் வந்து வரையலாம். நான் வந்து ரெண்டு மீன் மாதிரி போட்டுட்டு நடுவில் ஒரு சென்டர் சர்க்கிள், சின்ன சர்க்கிள் போட்டு மீதி கேப்லலாம் வந்து பிளாக் ஃபில் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இந்த கிரிட் லைன்ஸ்லாம் வந்து எரேசர் வச்சு அழிச்சிடலாம். இதுதான் வந்து மண்டலாவோட லுக். இப்போ இந்த மண்டலா இன்னும் நல்லா எடுத்து காட்டணும்னா நம்ம இந்த அவுட்டர் சர்க்கிளில் வந்து பெரிய மார்க்கர் வச்சு நம்ம வந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மண்டலா வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். நான் இந்த வீடியோவில் மண்டலா வரைகிறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.